வீடுகளில் ஜன்னல்களை திறந்து வைத்து உடைமாற்றும் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து வந்த பொறியாளரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். ஏராளமான பெண்களை ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து வைத்திருந்த மொபைல் போனை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கொரோனாவில் வேலை இழந்தவர் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து ரசிக்கும் சைக்கோவாக மாறியது எப்படி? நெல்லை பாளையங்கோட்டை ராஜேந்திரா நகரைச் சேர்ந்தவர் பால் ராபின்சன். இவர் பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அடிக்கடி சென்று வீட்டின் சுவர் ஏறி குதித்து பெண்கள் உடைமாற்றும் போது குளிக்கும் போது மறைந்திருந்து ஆபாசமாக வீடியோக்களை பதிவு செய்துள்ளார். பெருமாள்புரம் பகுதியில் சமீப காலமாக திருடர்கள் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதியினர் சந்தேகத்தில் இருந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை இரவு வழக்கம் போல் பால் ராபின்சன் தனியாக இருக்கும் ஒரு பெண்ணின் வீட்டின் சுவர் ஏறி குதித்து அவரை படம் எடுத்துள்ளார். எதிர்பாராத விதமாக அதை கவனித்த அந்த பெண் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக வீட்டை சுற்றி தேடினர். அப்போது சுவர் ஏறி குதித்த பால் ராபின்சன் அருகில் உள்ள பூங்காவுக்குள் சென்று மறைந்து கொண்டுள்ளார். இதனை கவனித்த அப்பகுதி இளைஞர்கள் அவரை பிடித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சும்மா போலீசார் விசாரணையில் பொறியியல் படித்த பால் ராபின்சன் சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்துள்ளார். அதன் பிறகு கொரோனா காலத்தில் வேலை இழந்து சொந்த ஊர் சென்றவர் வேலையில்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். அப்போது கையில் வைத்திருக்கும் ஸ்மார்ட் போனில் பெண்களை ஆபாசமாக படமெடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தது தெரிய வந்தது. செல்போனை பறிமுதல் செய்து பார்த்தபோது அதில் ஏராளமான பெண்களை மறைந்திருந்த ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்திருந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து செல்போனில் ஆபாசமாக பதிவு செய்து வைத்திருந்த வீடியோ காட்சிகள் அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரிலும் பால் ராபின்சன் மீது பிறருக்கு தொல்லை தரும் வகையில் ஆபாச செயல்களை புரிதல், ஒருவரின் அந்தரங்க பகுதியை அவருக்கு தெரியாமல் படம் எடுத்தது, அதை வெளியிடுவது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வீடியோவை அவர் மட்டும் பார்ப்பதற்காக எடுத்தாரா அல்லது இணையதளங்கள் எதிலும் பதிவேற்றம் செய்துள்ளாரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.